வெல்கம் டு கணித கடல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஒன் பாயிண்ட் எக்ஸஸ் 1.6ல் ஃபஸ்ட்டில் தேர்ட் செம்மு ஒருங்கமையுடையதாயின் அவற்றின் தீர்க்க அப்படின்றது தான் அந்த கொஸ்டின்னு. நம்ம தரமுறையில் தீர்க்க போகிறோம். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி, இப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட். ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். அடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக நம்ம மாற்றி எழுத போகிறோம். பாருங்கள், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக நம்ம இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிட்டோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ, இது வந்து பி. அடுத்தது நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த டயகனலை தவிர ஜீரோ பண்ணணும். ஃபஸ்ட் என்ட்ரி ஒன்றா இருந்துச்சு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ரோவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆர் ஒன் இன்டர்சேஞ்சிங் ஆர் டூ. அப்போ ஆர் ஒன் பிளேஸ்க்கு ஆர் டூவும், ஆர் டூ பிளேஸ்க்கு ஆர் ஒன்றும் நமக்கு வந்துடுது. இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயகனலில் இருக்கிற இந்த மூணு எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ பண்ணணும், டூ த்ரீ ஒன்று. இப்போது டூவை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா இங்கே டூ இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் டூவால் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோலேருந்து செப்பரேட் பண்ணாவே போதும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன எழுதலாம், ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன். ஏன்னா டூவால் ஆர் ஒன்னை மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணால் தான் ஜீரோ ஆகும். அப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே டூ மைனஸ் டூ டூ டூன்னு ஆகும். அப்போ இந்த ரோலேருந்து டூ மைனஸ் டூ டூ மை ப்ளஸ் டூன்னு வரும். ஏன்னா நம்ம செப்பரேட் பண்ணும்போது மைனஸ் வரும். அப்போ அது என்ன ஆகும்னா ஃபோர் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு கிடைக்கும், ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்தது இங்கே த்ரீ இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சுங்க விஷயந்தான். இப்போ பாருங்கள், அடுத்தது ஆர் த்ரீ இந்த இடத்த ஜீரோ பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோவை எல்லாத்தையும் த்ரீயால் நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே செப்பரேட் பண்ண போகிறோம். அப்போ ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆர் ஒன்றது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதை ஆர் ஒன் எல்லாத்தையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று கிடைக்குது. இப்போது இந்த ஃபோரை நம்ம ஜீரோ பண்ணணும். இங்கேயும் ஃபோர் இருக்குது. அப்போ டைரெக்டாக இந்த ரோவில் இந்த ரோவை செப்பரேட் பண்ணாவே நமக்கு ஜீரோ ஆகிடும். அப்போ ஆர் த்ரீ டென்ஸ் டூ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. தேர் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் டூ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயகனலை தவிர எல்லாமே நமக்கு என்ன ஆகிடுச்சு, ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ ஏ இது வரைக்கும் தான் ஏ. அப்போது ஏவினுடைய தரம் என்னன்னு பார்க்கணும். இதுதான் நம்ம ரேங்க் மெத்தடில். அப்போ ஏவினுடைய தரம் ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா டூ. பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ ஜீரோ இல்லாத எத்தனை, ஒன் டூ. அப்போ ரெண்டு நான் ஜீரோ ரோஸ் இருக்குது, பூஜ்ஜியமற்ற நிறைகள். அப்போ ஏவினுடைய தரம் ரெண்டு. ஏபியினுடைய தரம்னா ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இதிலேயே நம்பர் இருக்குது, இதிலேயே நம்பர் இருக்குது, இதிலேயே நம்பர் இருக்குது. ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். நான் ஜீரோ ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ. ஏன்னா இங்கே நம்பர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏபியினுடைய தரம் வந்து த்ரீ. அப்போது இதனுடைய தரம் டூ, இதனுடைய தரம் த்ரீ. ரெண்டுமே மாறி இருக்கு, ஈக்குவலாக இல்லை, ரெண்டுமே வேறு வேறு. நமக்கு என்னோடய வேல்யூ என்ன, என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் த்ரீ அன்னோன் வேரியபிள் இருக்குது. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக, என்னுக்கு ஈக்குவலாக இல்லை, இது டூவாக இருக்குது, இது த்ரீயாக இருக்குது. அப்போது எந்த கண்டிஷனுக்கு வருது இதுனால், லாஸ்ட் கண்டிஷன். ரெண்டுமே நாட் ஈக்குவல், ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி. அப்போது ஒருங்கமை வற்றது, இன்கன்சிஸ்டன்ட், தெர் இஸ் நோ சொல்யூஷன். ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்தால் நமக்கு சம் சிம்பிளாக முடிஞ்சிடும், இன்கன்சிஸ்டன்ட், தெர் இஸ் நோ சொல்யூஷன். ஏன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்ஓ இசட்டுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இதுக்கு முன்னாடி யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வுலையோ என்னென்ற தீர்வுலையோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே வந்து எண்ணற்ற தீர்வுகளில் கிடைக்கக்கூடிய அத்தனை தீர்வுகளுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன், ஒருங்கமை ஒற்றது, தீர்வு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது. எக்ஸ்ஒய்இசட்டுக்கு எந்த வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த தரம் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு தான். இந்த ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏபி வந்து நாட் ஈக்குவல்டாக வந்துச்சுன்னா சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும், நோ சொல்யூஷன் அப்படின்னு. ஸோ இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்லன் ஃபார்முக்கு மாற்றுறது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதிலேருந்து தான் நம்ம தரமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸ் போட்டோம்னாவே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.